ஆண்டவரும் ரச்சகருமாக ஹேசு கிறிஸ்வ இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவப்பிள்ளையில இந்த பரிசுத்தமான ஓய்வினால இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையிலும் யா ஒவ்வொரு ஓய்வினாலும் ஆண்டடை பெரிதான கிருபினால் அநேக ஆலோசனைகளை கர்த்தனை கொடுக்கறதை அறிந்திருக்கிறோம் அநேக வழிநடத்துகளை கர்த்தனை காண்பிக்கிறத அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன நீதிமன்றில் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் மூன்று காரியங்கள் மிக அழகா தெளிவா யானை சொல்லுகிறார் ஒன்று பற்றிக்கொள் இரண்டாவது விட்டுவிடாதே மூன்றாவது காத்துக்கொள் எதை பற்றி கொள்ளணும் எதை விட்டு விடக்கூடாது கூடாது எதை காத்து கொள்ளணுமா முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு புத்தி மதியை இழுவா தேவப்பிள்ளையில இன்னைக்கு யார் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு அதை விட்டு விடாமல் அதை காத்து கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது அவங்க வாழ்க்கையை கத்துற அபிரவிதமாக ஆசிரியப்பார் அலையிலுயாம் இன்னைக்கு நம்ம அந்த புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள்ளனா எல்லாவற்றையும் நம்ம சரியாக நடந்து கொள்வோம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் எப்படி பேசணும்னு தெரியல பிரிவுக்களை எப்படி பேசணும்னு தெரியல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல கணவன் மனைவி இப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள இப்படிப்பட்ட காரியங்களை எதுனால நடக்குதுன்னா அவங்களுக்கு சரியான அந்த புத்தி தான் அந்த அறிவு அதே போல எங்கள் சொல்லப்பட்டிருக்கு புத்திமதி உறுதியாய் பற்றுக்கொள் அதுவே உனக்கு ஜீவனா காலையிலயா பாருங்களேன் அப்போ நம்ம அது புத்திமதி எனக்கு ஜீவனா அப்படின்னா உயிராக இருக்கான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனோடு இருக்கணும்னா தெய்வ பிள்ளை ஆமேன் இந்த புத்தி கற்றுக்கொள்ளணும் பாருங்க நமக்கு ஜீவன் யார் ஏசுதானே நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார்ல அவருக்குள்ள ஞானம் அறிவு என்று பொக்கிஷெல்லாம் அணிங்கிறான் அவரே ஞானமானவர் அலையிலு அவருக்குள்ள அவ்வளோ ஞானம் புத்தி எல்லாம் நிரம்பி இருந்தது அதுவே உனக்கு ஜீவனை அந்த ஜீவனை காத்துக்கொள்ளும் எவ்வளவு அவசியம் இல்ல நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினி ஏழாவது வசந்தம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா சாலமன் இப்படியே சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் புத்திமதியை காத்துக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் புத்திமதியை காத்துக்கொள்ள கொள்வன ஜீவ வழியில் இருக்கிறான் அப்படின்னு சரியான பாதையில ஆகமே ஜீவனுக்கு போகிற வழியில் அவன் இருக்கிறான் கண்டனையே அப்படின்னா கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் பிள்ளைங்களுக்கு கண்டிக்கிறது பிடிக்கிறதே இல்லை டீச்சர்ஸ் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது பெற்றோர்கள் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது எங்களை போல ஆவிக்குரிய தலைவர்கள் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது தெய்வப்பிள்ளையில கண்டிப்பை வெறுக்கிறவன் மோசம் போகிறான் மறந்து போகக்கூடாது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வப்பிள்ளையே ஒருவேளை உங்கள் பெற்றோர்களும் கண்டிக்கிறாங்களா நல்லது நீதிமான் தலையில் கொட்டுது என்ன போல இருக்குன்னு வசனம் சொல்லுது அல்லவா அவங்க கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை கடிந்து கொள்வது இல்லாதான் புத்தியாக நடக்கிறது இல்லை மோசம் போகிறாங்க வசனம் எவ்வளோ உண்மையாக சொல்லப்பட்டல இன்னைக்கு பிள்ளைகளோட நிலைமை இன்னைக்கு குடும்பங்கள் நிலமை எவ்வளோ மோசமாக இருக்கு மோசம் போகிறாங்க தயப்பிள்ளை நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சாலமணி யான் இப்படியா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பொண்ணு எவ்வளோ விளைவிக்குது இல்ல அதை காட்டிலும் வெள்ளிய காட்டிலும் பொண்ணை காட்டிலும் புத்தியும் ஞானத்தை நாம் அங்கீகரிக்கணும் தெய்வ பிள்ளையே அப்போதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்போதான் நம்ம ஜீவ பாதையில் நடப்போம் இந்த புத்தியோ காத்துக்கொள்ள அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு ஏவால் புத்தி இனமா நடந்ததுனால ஆண்டடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தெய்வ பிள்ளையில உலகத்துல எவ்வளோ பெரிய நஷ்டம் பாவம் வந்தது அல்லவா அன்னைக்கு தொடங்கின அந்த புத்தி இனத்தினுடைய கீழ்ப்படியாதனுடைய செயல் இன்னைக்கு வரல உலகத்தில் பெரிய பாதிப்பு இருக்கலவா வேதத்தில் எத்தனை நபர் இதை சொல்லுகிற சாலமோனே ஆண்டவர்களை ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரும் புத்தி இனமாக நடக்கிறார் அல்லவா அன்னியை தேவரில் வழங்கி இச்சியக்குள்ளாக்கி தன் வாழ்க்கையே இப்போ அல்லவா தேவையில்லை இப்படிப்பட்ட உதாரணங்களுக்கு கத்தை இன்றைக்கி சொல்லாரு புத்தியை விட்டு விடாத அதை பற்றிக்கொள் அதை காத்துக்கொள் அது உனக்கு ஜீவனாக இருக்கும் ஆமேன் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் அன்பு தகப்பனே மக்க நன்றி சொல்லும் போது துதிக்கிறோம் சோத்துறேன்ப்பா அன்றுவரே நீங்கள் கொடுக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த புத்தி மதிகளை ஒரே நாங்கள் பற்றி கொண்டு விட்டு விடாதபடிக்கு அன்றவரை காத்துக்கொள்ள உதவி செய்ய நினச்சி பார்க்கிறப்பா அப்போ தான் சரியான பாதையில் போக முடியும் ஜீவனுக்கு எதிரான பாதையில் போக முடியும் உதவி செய்யுங்க ஆசிரியம் இனிவரை நாட்களை புத்தியாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஏ சிவின் கிளம்புதாவே ஆமே புத்தியை காத்துக்கொள்ளுங்க நன்மையை காட் பிளஸ் யூ